ஆஃப் சைட் பால் அவுட் ஆகிருக்காரு பட் அந்த லைஃபை யூஸ் பண்ணல நேராக கீப்பர் கையில் கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டார் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல ஃபுல்லர் ஜேனிஸ் ஸ்ட்ரைக்லென்த் லீடிங் ஜாயிருக்கு அவரும் அவுட் ஆகிருப்பாரு பட் கீப்பருக்கும் எட்டலை நல்ல ஃபீல்டிங் பவுண்டரி சேவ் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஆஃப் சைடு ஃபுல் டாஸ் சரியா கனெக்ஷன் இல்லை பாயிண்ட் திசையில் போயிருக்கு பால் டாட் ஒரு விக்கெட் பவுலிங்கில் ஆனந்த் ஷார்ட்டுங்க செகண்ட் பால் ஸ்லாட்லேயே போட்டு கொடுத்துட்டாரு அவரோட ஃபேவரட் ஏரியா ஜேனீஸ் அங்கே ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க எக்ஸ்டன் டெலிவரி டாட் பால் ஆஃப் சைட் ஃபுல்லர் லென்த் சீவிட்ருக்காரு பாயிண்ட்டில் பவுண்டரி போயிருக்கு அகைன் ஃபுல்லர் லென்த் எக்ஸ்ட்ரா கவர்ல இந்த டைம் ஃபீல்டு இருக்கு சிங்கிள் லீடிங் ஏஜ் கேட்ச்க்கான சான்ஸ் ஓடுறாரு இவருக்கும் கண்ணு கூசிடுச்சுங்க இந்த டோர்மெண்ட்டாக நிறைய கேட்ச் ட்ராப் சன்லைட்னால ரன் அவுட் சான்ஸ் ரன் அவுட் இல்லை ரெண்டு ஓவருக்கு பதினெட்டு ஒரு விக்கெட் லாஸ்ட் டூ ஓவர்ஸ் பவுன்சர் பால் டாட் நாலே ஷாட்டுங்க ஃபுல்லாக லென்த்தில் போட்டிருக்காரு பட் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் சிங்கிள் மட்டும்தான் அதிரடி பேட்ஸ்மேன் ஜெனிஸ் இப்போ ஸ்ட்ரைக்கில் இருக்காரு அவரோட டீமுக்காக அவரோட பேட்டில் இருந்து தான் சிக்ஸ் வந்திருக்கு ஒரு பவுண்ட்ரி வந்திருக்கு இது ரெண்டாவது சிக்ஸாக இருக்குமா ஹைட்டு போயிருக்கு லாங் ஆஃபில் ரெண்டு ஃபீல்டர் இருக்காங்க பட் ரெண்டு ஃபீல்டர்னாலே எடுக்க முடியல ஒன் பிச்சு இதெல்லாம் பிடிச்சிருக்காங்க சிங்கிள் டூஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காரு ஜெனிஸ் இதுவும் கேட்ச் தான் கைக்குள்ளே பூந்து போச்சு ஜென்னீஸ்க்கு எங்கேயோ லைஃப் இருக்குங்க மூணு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு ஆடி இருக்காங்க பவுலிங்கில் ஆபி ஃபோர்த் ஓவருக்காக ஃபுல் டாஸ் தில் ஆடி இருக்காரு கேட்சாக கீப்பரே போயிருக்காருங்க கேட்ச் பிடிக்கிறதுக்கு பட் கேப்பில் தான் விழுந்துருக்கு டூரென்ஸ் ஃபுல் டாஸ் சிவி விட்டுருக்காரு நல்லா படலை ஸ்கொயர் லேக்கில் பவுண்ட்ரி போகலை பட் இங்கே பேட்ஸ்மேன் டூரென்ஸ் போயிட்டாங்க நேருக்கு நேராக அடிக்கப்பட்ட பால் லாங் ஆன்ல சிங்கிள் மூணு பால்ல அஞ்சு ரன் தேசியிருக்காங்க லாஸ்ட் த்ரீ மாதிரி இருக்குங்க பால் லெக் தூக்கி அடிச்சிருக்காரு ஆறு ரன்கள் அற்புதமான பேட்டிங் லாஸ்ட் பால் இதுவும் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி தான் பட் ஃபீல்டு இருக்கா இருக்குது இருந்தாலும் பீட் பண்ணி போயிருக்கேன் நாலு ரென்கள் ராஜ் ரெண்டு பாலில் பத்துரின்னு ஆடி இருக்காங்க நாலு ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு சச்சின் ஃபாலோவர்ஸ் ஏஆர்சிசி பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு அடிக்கணும் இருபத்தி நாலு பாலில் முப்பத்தி மூணு ஜெனிஸ் ஓப்பன் தி அட்டாக் ஃபஸ்ட் பால் ஷாட்டிங்கை அசால்ட்டாக தூக்கி அடிச்சிருக்காரு ஆறு ரென்கள் அழகான க்ளியர் பண்ணியிருக்காரு செகண்ட் பால் அதே திசையில் ஏதாவது போயிருக்கு பட் ஃபீல்டு இருக்கா இருக்கு கேட்ச் பிடிப்பாங்களா கையில விழுந்த கேட்ச் நல்லா ரன்னிங் நல்ல டிஸ்டன்ஸை கவர் பண்ணாரு பட் கேட்ச் தான் எடுக்க முடியல சிங்கிள் அப்படி ஸ்ட்ரைக்கில் டாட் பால் எக்ஸலன்ட் டெலிவரி டாட் பால் ஃபுல்லர் எல்கா ஹெலிகாப்டர் ஷார்ட் பட் லாங் ஆன்ல ஸ்ட்ரைக் டு தி ஃபீல்டர் சிங்கிள் மட்டும்தான் அலோவ் பண்ணியிருக்காங்க ஒரு ஓவருக்கு ஒம்பது ரெண்டு ஆடி இருக்காங்க ஏஆர்சிசி பவுலிங்கில் பாரதி ரெண்டாவது ஓவருக்காக வந்திருக்காரு ஃபஸ்ட் பால் ஆஃப் சைட் வித்து கொடுத்துருக்காரு டாட் பால் அவுட் சீட் ஆஃப் ஸ்டம் நல்ல ஷாட்டிங் பாயிண்ட் திசையில் பக்காவான ஒரு ஆறு ரன் அடிச்சிருக்காரு அபி அவருக்கான ரிதம் கிடைக்கல கிடச்சா இந்த பால் தான் கிடச்சிருக்கு அதில் ஒரு ஆறு ரன் பவுன்சர் பால் அந்நியனான ட்ராக் ஆகிருக்கு அதனால் ஆட முடியல நல்ல பேட்டிங் கிளியர் பண்ணியிருக்காருங்க ஒன் பிச்சில் பவுண்டரி ரெண்டு ஓவருக்கு பதினேழு லாஸ்ட் டூ ஓவர்ஸ் பவுலிங்கில் முத்து காலிலே போட்டிருக்காரு லேக் சைட் நல்ல ஃபிளிக் நல்ல ஃபீல்டிங்கிங்க சூப்பராக பிடிச்சிருக்காரு பவுண்டரி சேவ் பண்ணியிருக்காரு எத்தனை ரன் ஓடி இருக்காங்க ஒரே ரன் மட்டும்தான் லோ ஃபுல் டாஸ் தூக்கி அடிச்சிருக்காரு கிளியர் பண்ணியிருக்காரா ஃபிளாட்டாக போயிருக்கீங்க ஆறு எண்கள் அந்த ஃபிளக்ஸுக்கு பின்னாடி போய் விழுந்துருச்சு இந்த டைம் அவுட் சைட் இதையும் தூக்கி தான் அடிச்சிருக்காரு ஃபீல்டு இருக்கு பட் இருந்தாலும் சேஃபாக லேண்ட் ஆயிருக்கு பவுண்டரி சேவ் பண்ணியிருக்காங்க சிங்கிள் மூணு அவருக்கு இருபத்தி நாலு ஆறு பாலுக்கு ஒம்பது வேணும் நல்லா ஆடிக்கிட்டு இருக்க பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு ஆறு பாலுக்கு ஒம்போது ஷாட்டுங்க லெக் சைட் ஃபீல்டு இருக்கு சிங்கிள் அஞ்சு பாலுக்கு எட்டு லோ ஃபுல் டாஸ் எக்ஸ்ட்ரா கவர்ல போயிருக்கு அந்த பால் பவுண்டரியும் போயிருக்கே ஒரு தவறான பந்து அழகாக போட்டிருந்தாரு பட் இதில் ஒரு மிஸ்டேக் நாலுக்கு நாலு ஆயிடுச்சு நாலு பாலுக்கு நாலு ரன் இப்போ ரீஷாட்டுக்கான முயற்சி தூக்கி அடிச்சிருக்காரு பட் கிளியர் பண்ணல நல்ல ஹை ஜம்ப் பண்ணி பிடிச்சிருக்காரு செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் க்ளோஸ்ல பிடிச்சாரு மூணு பாலுக்கு நாலு ரன் அடிக்கணும் பேர் அவுட்டும் கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஆனந்த் ஷாட்டுங்க ஒரே பால் போதும் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக அடிச்சிருக்காரு எங்கேயோ போயிடுச்சு தென்னை மரத்தில் போய் விழுந்திருக்கு ஏஆர்சிசி எட்டு விக்கெட்ல இந்த மேட்ச்சை ஜெயிக்கிறாங்க வாழ்த்துக்கள்